வணக்கம் நண்பாஸ், வெல்கம் டு விஜய் கே ஃபிலிம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த என்ன பார்க்க போனால், மூணு சூப்பரான ஹாலிவுட் மூவியோட தமிழ் டப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தை லிஸ்ட் பார்க்கறது முடியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கிற படத்திற்கு சாசம். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டஸி த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb-லேருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசில் தன்னோட அம்மாவிலேருந்து தொலைஞ்சு போயிறாரு, அதாவது பிரிஞ்சிட்டாரு. ஸோ நம்ம ஹீரோ தன்னோட அம்மா எப்படி கண்டுபிடிக்காருன்னு கதை கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மந்திரவாதி இருப்பான். அந்த மந்திரவாதி ரொம்ப வயசாகிருக்கும், அதனால் தீ சக்தியிலேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு இளமையான ஒரு தூய்மை மனம் உள்ளவர்கள் தான் அந்த தோட சக்தியெல்லாம் கொடுக்கணும். அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போது நம்ம ஹீரோ வந்து அவருக்கு கிடைக்காது. அதனால் நம்ம அந்த மந்திரவாதி வந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த சக்தியெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவுக்கு அந்த சக்தி என்ன என்ன ஒன்று புரியாது, அதனால் அவர் வந்து விளையாட்டத்தனமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாடாமல் நம்ம கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த சக்தியை புரிஞ்சுக்கிட்டு இந்த தீ சக்தியிலேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையா, இதான் அந்த படத்தை கொண்டு வைப்பாங்க. தமிழ் டப்பில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு காமெடிஸ் தான். ஏன்னா சுட்டிரோ பண்ணுற சுட்டித்தமிழாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணால் பாருங்கள். ஒரு வேறு லெவலான காமெடி அண்ட் ஃபேண்டஸி மூவி. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் இருக்க படத்தை பேர் இன்ஃபெர்னோ. இந்த படம் 2014 ரிலீஸ் ஆகும் ஒரு சூப்பரான ஆக்டிங் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb வந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தில் கதையை பார்ப்போம். இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து தலையை அடிபட்டு ஒரு அமினிஷிய ஃபெஸ்டாக இருக்காருங்க. இவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு கேங்கு தொடர்த்திக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்கு நம்மளை யார் கொலை பண்ண பார்க்குறாங்க, அதுக்கான காரணம்னு நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு விஷயம் தெரிய வருது, இந்த நாட்டோட மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, வைரஸ் பரப்பி இந்த மக்களை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு கேங்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்துக்கு கண்டுபிடிக்க நம்ம யார் இந்த வைரஸ் பரப்புகிறாங்க, அதுக்கான காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஏஜெண்ட்டாக இந்த வேலையை கொடுப்பாங்க. ஆனால் அந்த இருமட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு இந்தமாரி ஆக்சிடென்ட் ஆகி இந்த பல விஷயம் மறந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வைரஸை கண்டுபிடிச்சி அழிச்சாரா இல்லையா, அந்த வைரஸ் பரவுறதை தடுத்துறாரா இல்லையா, என்ன படத்துக்கு கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான ஆக்சிடென்ட் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்கள் இதுவரை பார்க்காம இருந்தால் மிஸ் பண்ண பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பேசுகிற படத்து பேர் இன்கார்ட். இந்த படம் 2008 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஃபேண்டஸி ஆக்சன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb-லேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தை கதையை பார்ப்போம். இந்த படத்து கதை நம்ம படத்தை இருக்க சூப்பராக மேஜிக்ஸ்னு பவர்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு கதைக்கு படித்தார்னா அந்த கதையில் இருக்க கதாபாத்திரங்கள் அந்த கதையிலேருந்து புக்கு விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படி ஒரு கதை புக்கை படிக்கும் போது தன் மனைவி வந்து கதைப்புக்கில் மாட்டிக்கிறாங்க. ஸோ தன் மனைவி எப்படி அந்த கதைப்புக்குலேருந்து கொண்டு வராரு, அந்த படத்தை போய் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு தன்னை மனைவியை காப்பாற்ற போகும்போது அந்த கதையிலேருந்து வெளியும்படி வந்து வில்லன்லேருந்து தன்னோட மனைவி தன்னை குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு, கடைசியாக தன்னோட மனைவி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதான் அந்த படத்தை மீதி கதை. ஸோ இந்த படத்து படம் ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஃபேண்டஸி தெரியல மூவி. இந்த படத்தை நீங்கள் இதுவரை பார்க்கலன்னா கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த மூணு படமே ஒரு சூப்பரான ஆக்ஷன் அண்ட் ஃபேண்டஸி தெரியல மூவி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.